ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்பல் ஸ்னேகனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் எட்டி சுத்தி செய்யும் முறையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நமக்கு தேவையான அளவு எட்டிக்கோட்டை அதாவது ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான நீர் விட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் இதை வந்து ஊற வச்சால் தான் என்னுடைய கடிமத்தன்மையானது வந்து பார்த்திங்கன்னா போய் மிருதுவான தன்மை அடையும் சரி வந்து பார்த்திங்கன்னா நீரை மாற்றணும் அந்த மாதிரி கழுவி கழுவி நீரை ஊற்றிட்டு டெய்லியும் வந்து அந்த நீரை மாற்றி பதினஞ்சாவது நாள் நல்லா ஓரண பிறகு அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டின் கோமியம் விட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு அளவு அதாவது ஒரு கிலோ எட்டி கொட்டைன்னா ரெண்டு லிட்டர் அளவு கோமியம் விட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த எட்டி கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகு வடிகட்டி அதனுடைய கொட்டையை மட்டும் எடுத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுனை போன்ற அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கிவிட்டு ஒரு கத்தி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாக பிளந்து அதனுடைய நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முளை இருக்கும் அந்த முளையை வந்து நீக்கிவிட்டு அனைத்து எட்டு கொட்டையிலும் இருக்கக்கூடிய அந்த முளைகளை நீக்கி எடுத்து மறுநாள் ஒரு கிலோ அளவு நாவல் கோட்டையை இரும்பொருள் கொண்டு ஒன்றிரண்டாக இடித்து ரெண்டு லிட்டர் அளவு நீர் விட்டு இருபத்தான மண் நல்லா அப்படியே ஊற விட்டுறணும் ஊற விட்டு அந்த நீரை மட்டும் அந்த நாவல் கொட்டை நீரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்து ஒரு மண்பானையில் எட்டி கொட்டையை கட்டி அந்த நாவல் கொட்டை நீர் முழுமையாக வற்றும் அளவு நன்கு சுண்ட வச்சு எடுத்து எட்டி கொட்டையை மட்டும் சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி ஒரு நாள் வெயிலில் காய வச்சுக்கணும் மறுநாள் சிறுகீரையை நீர் விடாமல் மிக்சியில் அரைச்சி அதனுடைய சாறு எடுத்து ஒரு அரை லிட்டர் அளவு இருக்கணும் சாறு இந்த மாதிரி சாறு எடுத்து மேற்கூறியபடியே கட்டி அந்த சிறுகீரையை சாற்றிலையும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சுற்றி செய்யணும் மூன்றாவது நாள் பருத்தி கொட்டையில் இருபத்தான ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு பருத்தி பால் எடுத்து அந்த பால்லேயும் கட்டி வெட்டி கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா நன்கு எடுத்து எடுத்துக்கணும் இதுதான் உயர்தரமான சுத்தி இந்த மாதிரி சுற்றி செய்த எட்டி நல்லா காய வச்சு இரும்பு வாணல் கொண்டு அந்த எட்டி நல்லா கருகிற அளவுக்கு எட்டி முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருகை வறுத்து எடுத்துக்கணும் கருகை வறுத்து எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் எட்டிக்கொட்டை நம்ம இந்த எட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிடும்போது கொஞ்சம் கூட வந்து அது உள்ளே வந்து அந்த எட்டிக்கொட்டையுடைய பழைய குணம் இருக்கக்கூடாது முழுமையாக கறியாக இருக்கணும் இந்த முறையில் சுற்றி செய்த எட்டிக்கோட்டை தான் மருத்துவத்துக்கு உகந்ததாக இருக்கும் இந்த எட்டிக்கோட்டையினுடைய மருத்துவ பயன்கள் கருமேகம் ஜன்னி குஷ்டம் வாதவலி வீரிய நஷ்டம் சொட்டு மூத்திரம் கரப்பான் மூர்ச்சை பைத்தியம் போன்ற நோய்களை குணமாக்கும் மேலும் பெருநோய் கடுமையான வாத ரோகங்களையும் குணப்படுத்தும் ஒரு அற்புதமான அருமருந்து இந்த எட்டிக்கோட்டையானது இதில் பல்வேறு விதமான மருந்துகள் வந்து என்ன செய்து பெருநோய்களையும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்